பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுர காளியம்மன் கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக பிரம்மாண்டமான சுடுமண் சிற்பங்கள் புதுச்சேரியில் தயாராகி வருகின்றன. அது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் பிரசித்தி பெற்ற மதுர காளியம்மன் கோயிலில் நாளை குடமுழுக்கு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கோயிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக பிரம்மாண்டமான சுடுமண் சிற்பங்களை புதுச்சேரியில் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞரான முனுசாமி தலைமையிலான குழுவினர் தயாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த ஒதியம்பட்டில் சுடுமண் சிற்பங்களை உருவாக்கும் பணியில் கலைஞர்கள் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர். 25 அடி உயர பொன்னுசாமி, 23 அடி உயர செங்கமலை ஐயா, 21 அடி உயர பெரியசாமி, செல்லியம்மாள், நாகக்கண்ணி உள்ளிட்ட கிராம தெய்வங்களின் சிற்பங்கள் தெய்வீக அழகுடன் செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி 20 அடி உயர பட்டத்து குதிரை, 13 அடி உயர 4 குதிரைகள், 7 அடி உயர 6 மாடுகள் உள்ளிட்ட சிற்பங்களும் அழகிய வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. மொத்த ஏற்பாடையும் அவர் முனுசாமி அவர்கள் ஸ்தபதி ரொம்ப அழகாக எடுத்து செஞ்சுருக்கிறார்கள். எல்லாம் 22 அடி 25 அடி உள்ள வெறும் மண்ணால் செய்யப்பட்ட சிலைகள். இதில் ஒரு இரும்போ சிமெண்ட்டோ எதுவுமே கலக்காமல் வெறும் மண்ணில் இவ்வளோ அழகாக அதை வடித்திருக்கிறார். இதை வந்து மொத்த தமிழகமும் வந்து ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறது. வரும் 27ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்த பிறகு மக்கள் கண்டிப்பாக இதை போய் வெள்ள வெள்ளமாக பார்ப்பார்கள். சங்கராபரணி ஆற்றிலிருந்து களிமண்ணை எடுத்து வைக்கோல் கூளம், நெற்பதர் ஆகியவற்றை கலந்து பாரம்பரியமான முறையில் சுடுமண் சிற்பங்கள் தயார் செய்யப்படுகின்றன. கடந்த ஓராண்டாக நடந்து வரும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. களிமண்ணில் தயார் செய்யப்பட்டுள்ள சிற்பங்கள் சூளையில் வைத்து சுடப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு லாரிகளில் சிறுவாச்சூருக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளன. சுடுகளிமண் சிற்பம் செய்துகிட்டு இருக்கேன். இந்த பின்னால் இந்த இருக்கிற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு மதுரகாளியம்மன் சிறுவாச்சூர் கோயிலுக்கு வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து இந்த சிலையை நாங்கள் செய்திருக்கோம். 27ஆம் தேதி வந்து இது கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது. இந்த கும்பாபிஷேகத்துக்கான வேலை தான் இது. இந்த வேலை பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கும். இது வந்து அந்த காட்டில் இது 4000 வருஷம் பழமாயிருந்த கோயில். இது வரைக்கும் அந்த கோயிலெலாம் வந்து மேலே கட்டுமானம் எதுவுமே பண்ணதே கிடையாது. இன்னமும் ஓப்பன் டெம்பிளாக தான் இருக்கும். 5 எலிமினேட்டர் அந்த 5 பூதங்களும் அதில் படுற மாதிரி தான் அந்த கோயிலை வந்து கட்டமைப்பில் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த துறையும் பார்த்திங்கன்னா 5 மீடியாவும் வந்து நமக்கு ஒத்துழைச்சா தான் இந்த கிராஃப்டாக வந்து முழுமை பெறும். களிமண், தண்ணி, காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5ம் ஒத்துழைத்தா தான் இந்த கிராஃப்ட் முழுமை பெறும். இந்த முழுமை போகிறதுக்கு வந்து அந்த காசி விஸ்வநாதர் கோயிலாண்ட தான் நாங்கள் பாண்டிச்சேரியில் எந்த அவங்க இடம் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய உயரம், 25 அடி உயரத்தில் செய்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. பெரிய சுடுமண் சிற்பங்கள் உள்ள ஊரில் இடி விழாது என்றும், அப்படியே விழுந்தாலும் சுடுமண் சிற்பங்கள் இடியை உள்வாங்கி பூமியில் செலுத்திவிடும் என்றும் சிற்ப கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். சன்நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.